நான் தினேஷ். கர்நாடகாவில் இருக்க ஹம்பிக்கு போயிட்டுருக்கேன். ஹம்பியில் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய இடங்கள் இருக்குது, வாங்க பார்க்கலாம். ஒசப்பட் ஜங்ஷன் வந்தாச்சு. ஒசப்பட்லேருந்து ஹம்பிக்கு ஆட்டோவில் போக போகிறோம். ஒசப்பட் ஜங்ஷன்லேருந்து ஹம்பிக்கு 12 கிலோமீட்டர், ஆட்டோவில் 120 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஒசப்பட்லேருந்து ஹம்பிக்கு பஸ் வசதியும் இருக்குது. திடீர்னு தமிழில் முருகன் கோயில் எழுதுகிறதை பார்த்துட்டு சின்ன ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகிடுச்சு. ஹம்பியில் பத்மா கெஸ்ட் ஹவுஸ்னு ஒரு ஹோம் ஸ்டே புக் பண்ணியிருக்கோம், அங்கே தான் தங்க போகிறோம். நீங்கள் லக்ஸரியாக தங்க ஆசைப்பட்டீங்கன்னா ஒசப்பட்டில் தான் தங்கணும். ஒசப்பட்டில் தான் லக்ஸரியான ஹோட்டல்லாம் இருக்குது. இல்லை டென்ட், கேம்ப் ஃபயர் அந்த மாதிரி தங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுவும் ஹம்பியில் தங்கலாம். ஆனால் துங்கபத்ரா ரிவரை க்ராஸ் பண்ணி அந்தாண்ட போனால் தான் தங்க முடியும். இல்லை நார்மலாக ஹோம் ஸ்டே இந்தமாதிரி ஓகேனா நீங்கள் ஹம்பியில் தங்கிக்கலாம். இப்போ தான் ரெஃப்ரெஷ் ஆனோம், டயர்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ தான் ரெஃப்ரெஷ் ஆனோம். அதனால தான் ரூம் இப்படி இருக்குது, கண்டுக்காதீங்க. ரூம் ஆனால் எங்களுக்கு ரொம்பவே சுத்தமாக நீட்டாக கொடுத்தாங்க. ரூம் வாடகை பார்த்தீங்கன்னா பெர் டேக்கு 700லேருந்து 1200 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. சீசனுக்கு தகுந்த மாதிரி ரேட் மாறுது. நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணீங்க. நாங்கள் கோபிபோல் புக் பண்ணது 800 சம்திங் புக் பண்ணோம். இந்த ரூம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு விருபாக்ஷா கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்குது. எல்லாமே கொஞ்சம் பக்கத்தில் மெயினில் இருக்குது இந்த ரூம். ஹம்பியில் இன்றைக்கி எங்கே வந்துடும் பார்த்தீங்கன்னா விருபாக்ஷா கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோவிலோட முழு பெயர் விருபாக்ஷேஸ்வரர் கோயில். இதுதான் ஹம்பியில் முதல்ல கட்டின கோவில். இந்த கோவிலில் இருக்கிற லிங்கம் சுயம்புலிங்கம். இந்த சுயம்புலிங்கம் 4 யுகத்துக்கு முன்னாடி உருவானது. அதாவது இந்த சுயம்புலிங்கம் இருக்கிற இடம் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும்தான் 7ஆம் நூற்றாண்டில் கட்டினாங்க. மீதி சுற்றி இருக்கிற இடம் எல்லாமே 7ஆம் நூற்றாண்டுலேருந்து 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. அதாவது சாளுக்கியா காலத்திலிருந்து விஜயநகர பேரரசு வரைக்கும் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. கேமரா எடுத்துகிட்டு போக சில சார்ஜஸ் பண்ணுறாங்க. அதாவது கேமராவில் ஃபோட்டோ மட்டும்தான் எடுக்க போகிறோம்னா 50 ரூபா, வீடியோகிராஃபினா 500 ரூபா. அது கூட நமக்கு சேர்த்து ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் டிக்கெட்லாம் கொடுத்துட்றாங்க.
இந்த டெம்பிளை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நம்ம கூட ஒருத்தர் இருக்காரு. நேம் இஸ் ஹனுமந்த ரெட்டி. ஐ அம் வொர்க்கிங். வணக்கம், என்னோட பேர் ஹனுமந்த ரெட்டி. நான் இங்க 18 வருஷமா கைடா இருக்கேன். நான் ஒரு பிஏ பட்டதாரி. இந்த கோவிலோட முழு பேர் விருபாக்ஷேஸ்வரா கோயில். வரலாற்றிலேயே இந்த ஹம்பி ரொம்ப தெய்வீகமானது. 1000 வழிபாட்டு தலங்கள் இருந்தாலும் இங்கே வருகிற மக்கள் எல்லாரும் இந்த விருபாக்ஷேஸ்வரா கோயிலுக்கு தான் முதல்ல வந்து வழிபடுவாங்க. ஹம்பியில் முதல்ல கட்டின கோயில் இதுதான். இந்த கோயில் ரொம்பவே பழமையான கோயில். இந்த கோவிலில் இருக்கிற லிங்கம் சுயம்பு லிங்கம். 4 யுகத்துக்கு முன்னாடி உருவான லிங்கம், அதாவது கிருத்த யுகம், திரேதா யுகம், துவாபார யுகம், கலியுகம். இங்கே சுயம்புலிங்கம் இருக்கிற இடம் மட்டும் 7 நூற்றாண்டில் சாளுக்கியா வம்சத்தில் கட்டப்பட்டது. ராமாயண காலத்தில் இந்த ஹம்பி தான் கிஷ்கிந்தாவாக இருந்தது. ராமரும் லக்ஷ்மணனும் இந்த விருபாக்ஷேஸ்வரா கோயிலுக்கு வந்து இங்கே இருக்க சுயம்புலிங்கமான சிவபெருமானை வழிபட்ட பின்பு தான் சுக்கிரவா மற்றும் ஹனுமன் உதவியுடன் வாலியை கொன்றார்கள். அதன் பிறகு புராண காலத்திலே இந்த ஹம்பி பம்பாசேஸ்தரம் என்று அழைக்கப்பட்டார்கள். பார்வதியோட மற்றொரு பெயர் தான் பம்பாதேவி. ஏனென்றால் பார்வதி இங்கே வந்து தவம் இருந்ததாகவும் ஒரு புராண கதையும் உள்ளது. மற்ற இடங்கள் எல்லாம் 7 நூற்றாண்டிலிருந்து 16 நூற்றாண்டு வரை கட்டப்பட்டது, அதாவது சாளுக்கியா வம்சத்திலிருந்து விஜயநகர பேரரசு வரை கட்டப்பட்டது. எல்லா மன்னர்களும் 13 நூற்றாண்டு வரை சின்ன சின்ன கோயிலை கட்டினாங்க. ஆனால் இந்த விருபாக்ஷ கோயில் தான் 14 நூற்றாண்டு, 15 நூற்றாண்டு, 16 நூற்றாண்டு வரை கட்டப்பட்டது. ஹம்பி தான் விஜயநகர பேரரசோட தலைநகராக இருந்தது. தேவியோட மற்றொரு பெயர் தான் ஹம்பம்மா. இந்த ஹம்பம்மா என்ற பெயரிலிருந்தான் ஹம்பி என்ற பெயர் உருவானது. அதே போல் விருபாக்ஷேஸ்வராவோட மற்றொரு பெயர் தான் பம்பாபதி. இந்த விருபாக்ஷேஸ்வரா கோயிலை கட்டி முடித்து 230 வருட காலத்தில் 4 வம்சமாக பராமரிச்சுட்டு வந்தாங்க, அதாவது சங்கமா, சாலுவா, துளுவா, அரவிடு. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 15 மேற்பட்ட மன்னர்களால் கட்டப்பட்டது தான் இங்கே ஹம்பியில் இருக்கிற மற்ற கோவில்கள் எல்லாமே. இங்கே தான் சுயம்புலிங்கமான சிவன் இருக்கிறாரு. வாங்க பார்க்கலாம்.